மாண்பு குறிப்பாக ராஜேந்திர மக்களுக்கான ஆட்சியாக, குறிப்பாக ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களுக்கான ஒரு ஆட்சி நடத்த வேண்டும் என்பதை லட்சியமாக கொண்டு இயங்கி வருபவர் தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி நடத்தும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். எல்லோருக்கும் எல்லாம் என்ற முழக்கத்தை இலக்கணமாக கொண்டு இந்திய ஒன்றியத்தையே திரும்பி பார்க்க வைத்து ஈடு இணையற்ற தனிபெரும் தலைவராகவும் இந்தியாவின் நம்பர் ஒன் முதல்வராகவும் திகழ்வரான நமது கழக தலைவரும் தமிழ்நாட்டை சிறப்பாக ஆட்சி செய்து வரும் எங்களின் குடும்ப தலைவருமான அண்ணன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவை முன்னவரும் கழக பொதுச் செயலாளருமான மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். People will forget what you said. People will forget what you did. But people will never forget how you made them feel. என்ற மாயா ஏஞ்சலியோ வார்த்தைகளுக்கு ஏற்ப அவர்களின் வரிகளின் உயிர் கொடுக்கும் விதமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு இயற்கையின் அழகை ரசிப்பதற்கு நமது மெரினா கடற்கரையில் ஒரு பாதை அமைத்து கொடுத்து அவர்கள் வீல்சேரிலே சென்று அந்த கடற்கரை ஓரமாக கடல் தண்ணியை கால வைத்து ரசிப்பதற்கு அந்த உணர்வை ஏற்படுத்திய மாண்புமிகு விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அமைச்சர் நமது இளைஞரணி செயலாளர் வருங்கால தமிழகம் அன்பு சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வணங்கி, மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் அவையில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் என்னுடைய தொகுதியை சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகளுக்கும் நகர ஒன்றிய செயலாளருக்கும் கிளைக்கழக நிர்வாகிகள் கூட்டணி கட்சியினுடைய நண்பர்கள் என்னும் வாக்களித்த தொகுதி மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் எனக்கு இரண்டு முறை வாக்களித்து வெற்றி பெற்ற திருவள்ளூர் தொகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான ஒன்று ரெண்டு இந்த அவையில் இப்போ பதிவு செய்ய விரும்புகிறேன். மீதியை உங்ககிட்ட கொடுத்துட்றோம். அதனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர் விரைந்து பல திட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அதனால தான் இந்த சட்டமன்றத்தில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுகவாக இருந்தாலும் சரி, மாற்று கட்சியாக இருந்தாலும் சரி, தோழமை கட்சியாக இருந்தாலும் உரிமையோடு மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட ஏன் கேட்குறாங்கன்னா இங்கே நடக்கும், அதனால தான் கேட்குறாங்க. நடக்கலைன்னா கேட்கல. கடந்த 5 வருஷத்தில் நாங்கள் கேட்டோமா? ஏன்னா அது 10 வருஷமாக நடக்கலை, எதுவும் நடக்கலை. போன 10 ஆண்டுகள் மாற்றுத்திறனாளிகள் துறை அப்படின்றத பற்றி மட்டும் இப்போ பேச வந்திருக்கோம். பேரவைத் தலைவர் அவர்களே, திருவள்ளூர் நகர புறவழிச்சாலை திட்டமானது கடந்த கால ஆட்சியில் வெறும் அறிவிப்பாகவே இருந்தது. தம்பி, மாண்புமிகு முதலமைச்சர் பொறுப்பேற்று நமது துறையினுடைய அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அதில் விரைந்து செயல்பட்டு கிட்டத்தட்ட 89 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டு இன்றைக்கு 2 வில்லேஜில் அதுவும் பெரிய குப்பத்திலையும் சரி மேல்நல்லாத்தூர் பகுதியில் நிலம் எடுப்பு பணியும் நடந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் சேலைன்ற ஒரு கிராமத்திலையும் திருப்பாச்சூர் வில்லேஜ்லேயும் நிலம் எடுக்கக்கூடிய பணி நடந்துக்கிட்டு இருக்கு. மேற்கொண்டு நிதி பற்றாக்குறை இருப்பதனால அந்த நிதியையும் அமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் வாயிலாக அதை அளித்து அந்த புறவழிச்சாலை திட்டத்தை உடனே செயல்படுத்தி கொடுக்குமாறு அன்போடு இந்த வகையில் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். டிமாண்ட் கிடையாது, இது ரொம்ப முக்கியம். அந்த தொகுதிக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள இளைஞர்களின் விளையாட்டு திறனை மேம்படுத்தும் வகையில் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் மினி ஸ்டேடியம்னு சொன்னார். அங்கே ஏற்கனவே கலெக்டர் ஆஃபீஸ் பின்னாடி மிகப்பெரிய பிளே கிரவுண்டு இடம் ஸ்டேடியம்லாம் இருக்குது. ஸ்டேடியம் அதை நல்லா நவீனப்படுத்தி ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய ஸ்டேடியமாக உருவாக்கி சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக ஒரு ஸ்டேடியத்தை அமைத்து தருமாறு இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த 2022 நடைபெற்ற மானிய கோரிக்கையில் தாயெல்லும் கொண்ட நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் 32 கோடி ரூபாய் திருவள்ளூர் நகரத்துக்கு கொடுத்து நமது நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அதற்கான டெண்டரையும் விட்டு அதற்கு உண்டான அனுமதியும் அளித்திருக்கா, அதுக்கு இந்த நேரத்தில் முதலமைச்சருக்கும் அமைத்துறை அமைச்சருக்கும் நன்றி தெரிவித்து நமது மாற்றுத்திறனாளிகள் துறையில் என்னுடைய விவாதத்தை தொடங்க நான் இன்றைக்கு இப்போது மாற்றுத்திறனாளிகள் துறையில் தலைவர் அவர்கள் இன்றைக்கு கூட காலையில் மாற்றுத்திறனாளிகள்
அதாவது செவித்திறன் குறைந்தவர்கள், அவர்கள் இந்த செய்திகளை பார்ப்பதற்கு, அந்த செய்திகளை அவர்கள் தெரிந்து கொள்வதற்கு, சட்டமன்ற செய்திகளாகவும் எந்த செய்திகளாகவும் அது சட்டமன்ற செய்திகளை உடனே தெரிந்து கொள்ளும் வகையில் அவர்களுக்கு உரிய அந்த செய்கை முறை செய்தியை தொடங்கி வைத்து தான் இந்த அவைக்கே வந்தார். அதற்கு இந்த நேரத்தில் எல்லோருடைய சார்பிலும் மாற்றுத்திறனாளிகள் சார்பாகவும் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கோம். அது மட்டும் இல்லை, மாற்றுத்திறனாளிகள் துறையை வந்து தலைவர் கலைஞர் அவர்கள் அவர் கையிலேயே முதலமைச்சராக இருக்கும்போது வச்சிருந்தார். அது மட்டும் இல்லை, மாற்றுத்திறனாளிகளுக்கு நலவாரியம் ஏற்படுத்திய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னும்போது அதே மாதிரி தான் நம்ம முதலமைச்சர் துணை முதலமைச்சராக இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 30-35 ஆண்டுகளாக லிட்டில் ஃபிளவர் கான்வென்ட்டுக்கு தொடர்ந்து சென்று அவருடைய பிறந்த நாள் அன்றைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு அங்கே போய் அந்த மாணவ மாணவிகளுடன் அவர்களோடு கேக் வெட்டி கொண்டாடு ஒழுக்கம். அப்போது அதே பள்ளியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு 40 இயர்ஸாக போயிட்டுருக்காரு. நான் எனக்கு 23 வருஷமாக எனக்கு அது நல்லா தெரியும். ஒரு வருஷமாக அது 5 மணிக்கு மிஸ் பண்ண மாட்டார். ஆனால் அவர் வந்து அங்கே பெனோ ஜெஃபின் ஒரு ஸ்டூடெண்ட் அப்போ ரேங்க்கில் வந்த அன்றைக்கி 10th ப்ளஸ் 2 ரேங்க்கில் வந்த அந்த மாணவிக்கு அமெரிக்காவில் நடக்கக்கூடிய சர்வதேச இளைஞர்கள் கருத்தரங்கில் வாய்ப்பு கிடைச்சிது. அன்றைக்கி வந்து அவங்கக்கிட்ட பணம் கட்டி போக முடியாத சூழ்நிலை, அவங்க ரயில்வேயில் அவங்க அப்பா வேலை செஞ்சிட்ருக்கார். உடனே அதை தெரிந்து கொண்ட நமது அன்றைக்கு இருந்த நமது துணை முதல்வராக இருந்த நமது முதலமைச்சர் அவர் 475,000 ரூபாயாக அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் கலைஞரிடம் சொல்லி அதை உடனடியாக அதற்கு ஒரு ஜிஓ இஷ்யூ பண்ணி அந்த மாணவி அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சது மட்டும் கிடையாது, அமெரிக்காவில் அவர் நண்பர் வீட்டிலே தங்க வைத்து போக்குவரத்து வசதியை ஏற்படுத்தி அந்த மாணவிக்கு ஒரு ஊக்கம் கொடுத்ததுனால இன்றைக்கு மலேசியா கான்சுலேட்டில் நம்ம இந்தியன் ஹை கமிஷன் ஃபர்ஸ்ட் செக்ரட்டரியாக அந்த பெனோ ஜெஃபைன் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க பெனோ ஜெஃபைன் வந்து ஐஎஃப்எஸ்ஸாக இன்றைக்கு அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறாங்கன்னா அன்றைக்கே அவர் அந்த மாற்றுத்திறனாளிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காருன்றதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த ஆட்சியில் 1000 ரூபாய் வாங்கிட்டு இருந்தாங்க, அதை 1500 ரூபாயாக உயர்த்தி கொடுத்தது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு அவர்களுக்கு உதவி புரியக்கூடிய ஆட்களுக்கு, அவர்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு 2000 ரூபாயும் திருமண உதவி தொகையாக பட்டப்படிப்பு பயின்றவர்களுக்கு 8 கிராம் தங்கம் 50,000 ரொக்கமாக வழங்கிடவும், மாற்றுத்திறனாளிக்கு உதவி செய்பவர்களுக்கு 1000 ரூபாய் உயர்த்தி வழங்கும் இந்த அறிவிப்பை நமது மாண்புமிகு முதலமைச்சர் வழங்குவது மட்டுமல்லாமல் அந்த திறன் அவருடைய திறனை கண்டுபிடிக்கிறதுக்காக வல்லுநர் குழு அமைத்து வழிவகை செய்த நமது மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் இன்றைக்கு நன்றியோடு பார்க்கிறாங்க. நகர பேருந்துகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசம்னு அறிவித்த முதலமைச்சருக்கு இன்னும் நன்றியோடு நன்றியோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முதலமைச்சரை பொறுத்தவரை அவர் கொள்கையில் இரும்பு, ஆனால் அவர் உள்ளத்தில் கரும்பு. இன்றைக்கு மகளிருக்கான சிறப்பு திட்டமாக அந்த கட்டணமில்லா பேருந்தை நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எல்லா பெண்களுக்கும் கட்டணம் இல்லைன்னார். ஆனால் இன்றைக்கி கிராமத்தில் எல்லா பெண்களும் அந்த வேலைக்கு போகிற பெண்கள்லாம் இந்த பஸ்ஸு வந்தாலே ஸ்டாலின் பஸ் வருது, ஸ்டாலின் பஸ் வருதுன்னு அந்த வேலைக்கு போகக்கூடிய பெண்மணிகள் அதில் ஏறி போகக்கூடிய சூழ்நிலை. இன்றைக்கி வேலைக்கு போகிறவங்க அரசு பஸ்ஸில் கட்டணம் செலுத்தி போனால் கூட ஒரு மாதத்துக்கு 1500 ரூபாயிலேருந்து 2000 ரூபா ஆகும். ஆனால் அது இல்லாத இடத்துல ஷேர் ஆட்டோவில் கூட போவாங்க அவசரத்துக்கு, அது போனால் இன்னும் 2500 ரூபா அந்த ரேஞ்சில் ஆகும். ஆனால் இன்றைக்கு மாதம் மாதம் அந்த 2000 ரூபா தொகையை உரிமை தொகை மாதிரி வேலைக்கு போகிற பெண்களுக்கு கொடுத்தவர் தான் நம்மளது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செப்டம்பர் 5 அந்த உரிமை தொகை, அந்த உரிமை தொகையை பெண்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த உரிமை தொகை வீட்டில் மாதம் மாதம் அவங்களுக்கு 1000 ரூபா அவங்க நேராக அவங்க அக்கௌண்ட்டில் போய் சேரும். அந்த அக்கௌண்ட்டில் போய் சேர்ந்ததுன்னா எந்த அளவுக்கு அவங்க கையிருப்பு செலவாக பாக்கெட் மணி போல் வச்சுக்குவாங்க. அந்த அளவுக்கு மகளிருக்காக மகளிருக்கான ஆட்சியாக நடந்து கொண்டிருப்பது தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி. பள்ளி அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு குறிப்பாக மாணவிகளுக்கு அவங்க மேல் படிப்புக்காக கல்லூரி செல்லக்கூடிய அந்த பெண்களுக்கு மாதம் மாதம் உதவித்தொகையாக 1000 ரூபாய் தரார். அது நமது முதல்வர் அவர்கள் அந்த 1000 புதுமை பெண் திட்டம், அந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாதம் மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாரு. அதனால் மேல் படிப்புக்கு அவங்களுக்கு அந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுனால
இன்னும் கல்லூரி படிப்பை தொடர்கிறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாகவும் அதே சமயத்தில் தன் வாழ்க்கையில் வளம் ஏற்படுத்துறதுக்கு அவங்களுக்கு அது பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது. பேரவை துணைத்தலைவர் அவர்களே, திருநெல்வேலி சமூகத்திற்கு பாலின மாறுபாடு காரணமாக பல்வேறு பழையர்களில் அழைக்கப்பட்டாங்க. அவர்களுக்கு திருநங்கை என்று பெயர் சூட்டி அந்த கலைஞர் ஆட்சி காலத்தில் அவரை எந்த அளவுக்கு மரியாதையோடு அவங்கள நடத்துனாங்க. 2008 தான் திருநங்கைகள் நலவாரியம்னு ஒன்று அமைச்சார். இப்போ கூட கடந்த ஒரு 2-3 முன்னாடி டிவியில் செய்தியாக பார்த்தேன். அதற்கு உண்டான குழு உறுப்பினர்களை நியமித்து அவர்களோட முதலமைச்சர் குரூப் போட்டோ எடுத்து அவங்களுக்கு ஒரு உரிய மரியாதை கொடுக்குதுன்னா அது என்றைக்கும் இந்த திராவிட மாடல் அரசு என்பதை இந்த நேரத்தில் வலியுறுத்த சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே போல தான் அவர்களுக்கும் பேருந்தில் கட்டணம் இல்லை. அவர் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடனே இந்த 40 மேற்பட்ட திருநங்கைகளுக்கு 1000-1500 உயர்த்தியவர் நம்முடைய முதலமைச்சர். பள்ளிக்கு போகக்கூடிய 1வது-5வது படிக்க போகிறாங்க அவங்களுக்கு காலையில் சிற்றுண்டி. ஒரு பள்ளிக்கு போகிறாரு, அந்த பிள்ளைய சாப்பிட்டியான்னு கேட்குறாரு. இல்லைன்னு கேட்குறான், இல்லைன்றான் அந்த பையன். உடனே சாப்பிடல காலையில், இல்லை எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு வேலைக்கு போயிட்டான்னு இன்னொரு பையன் சொல்கிறான். அப்படி சொல்லும்போது அந்த மனதில் நான் ஒரு இதயம், கனிவான இதயம், உடனே காலை சுற்றுண்டி 1வது-5வது படிக்கிற வரலாம். இப்போ 1,800,000 மாணவர்களுக்கு அதை விரிவாக்கம் பண்ணி இன்றைக்கு அந்த தாய்மார்கள் நிம்மதியோடு நம்ம குழந்தை ஸ்கூல் போனால் சாப்பிடுன்ற அளவுக்கு அந்த அளவுக்கு நிம்மதி விட்டுருக்காங்க. நிம்மதியோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிறது தான் நம்ம முதலமைச்சர். அதே தான் இன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, ஃபோன் பண்ணி அங்கே என்ன சாப்பிட்டாங்க பிள்ளைங்க அப்படின்னு ஒவ்வொரு ஸ்கூலுக்கு சர்ப்ரைஸாக ஃபோன் பண்ணுறார். இன்றைக்கு எல்லா பெண்களும் சரி, மாணவர்களும் சரி, மாணவிகளும் சரி, நம்ம முதலமைச்சரை பார்த்து ஒரு வாழ்த்து பாடல் பாடுறாங்கன்னா, 100 காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க, ஊராண்ட மன்னர் புகழ் போலே, உலகாண்ட புலவர் தமிழ் போலே, 100 காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. எல்லோருக்கும் என்னுடைய நன்றி.